கன்னியாகுமரி இலிருந்து ஸ்கேட்டிங் பயணத்தை துவங்கிய திருவனந்தபுரத்தை சார்ந்த இளைஞர் காஷ்மீரில் தனது பயணத்தை நிறைவு செய்வதற்குள் விபத்தில் சிக்கி மரணமடைந்த செய்தி அதிர்ச்சியை. நான் உங்கள் ஆரிஃப். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தாக்க ஒரு சேடான விஷயந்தான். ஸோ கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்தாக்க நான் ஒரு திருவனந்தபுரத்துக்கு ஒரு ஒர்க்கு வந்திருக்கேன் வேறு. ஸோ நான் வந்து இந்த இடத்துலேருந்து ஸோ ஏதாச்சும் ஒரு விசிட்டிங் பிளேஸ் இருக்கும், ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து பார்த்தாக்க திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு அஜாஸ் அண்ணா அப்படிங்கிறவங்களை பார்த்தாக்க அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்கேட்டிங் போல் வந்து நிறையா சாதனை பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த சாதனை பார்த்தாதுன்னு சொல்லிட்டு ஸோ புதிய சாதனை ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வந்து பார்டர் வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாதி நாள் ட்ராவல் வந்து நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ வந்து பக்கத்தில் போய் ரீச் ஆக போகிற டயத்தில் வந்து பார்த்தாக்க ஏதோ ஒரு துரதிருஷ்ட விஷமாக வந்து பார்த்தாக்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ அது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தாக்க நான் அந்த யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கிடையாது. இன்னொரு என் தம்பி தெரிஞ்ச தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸோ அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணலாமே, மேக் பண்ணி போடலாமே சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கும் வந்து மனித நேம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கும் கஷ்டங்கள் எல்லா மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தாக்க அவங்களோட ஃபேமிலியே எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறாங்க தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தாக்க நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக கண்டிப்பாக வெளியில் போயிட்டு பத்திரமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி காத்துக்கிட்டு இருக்க டயத்தில் வந்து பார்த்தாக்க அவங்களோட ஃப்ரெண்டு ஸோ அந்த சைட்லேருந்து இவருக்கு அஜாஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து நியூஸில் வந்த சின்ன மெசேஜ், சில விஷயங்கள்லாம் அதுலேருந்து எடுத்துக்கிட்டது. நான் கால் பண்ணும் போது இது மாதிரி கேட்கும்போது இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் போய் கிடச்சிருக்கு. ஸோ இதுனா எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஒரு யூடியூபருக்கும் சரி ஒரு கிரியேட்டருக்கும் சரி ஸோ எல்லாமே இருக்கும் போது உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துங்க. இறந்து போன ஒரு மனுஷங்களுக்கு பார்த்தாக்க கண்டிப்பாக வந்து இன்னமிட்டு அவர் வீடியோ போடவும் மாட்டாங்க. ஸோ இதுனா ஏன் சொல்கிறேன்னு பார்த்தாக்க அவர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியும் ஸோ அவங்கள லைக் பண்ணியும் அவங்களோட எப்படி சொல்கிறேன் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ஏறியும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரப்போகிறது கிடையாது. ஸோ இன்னமிட்டு அதை யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசன் கண்டி சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து எல்லாமே இருக்கும் போது எல்லாத்தையும் அன்பாக பார்த்துக்கோங்க. லைஃப் எந்த அளவுக்கு வாழ போகிறோன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ அவர் நம்மளுக்கு சொந்தக்காரரான்டா கிடையாது சத்தியமாக. ஸோ இது எதுக்காண்டி நம்ம வந்து இந்த வீடியோ தகவல்னு பார்த்தாக்க எல்லா ஒரு ட்ராவலருக்கும் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், நம்மளோட அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை தேடி போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு யூடியூபருக்கும் சரி, யூடியூபர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த இடத்த தேடி போகணும். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒழுக்கமாக நம்ம நிறையா வீடியோ போட்டு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் ஒரு ஆசையிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அது நம்மளுக்கு புரியும், எத்தனை பேருக்கு புரியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், போகிறது தப்பு கிடையாது. நீங்கள் வெளியில் போகும்போது பார்த்து சேஃபாக பத்திரமாக போங்க. நம்ம எப்படி போகிறோமோ தெரியாது, வரவங்க எப்படி வராங்க தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போங்க. ஸோ வந்து இந்த வீடியோதோடு என் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது, பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். பாய்.